லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்களில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது திரு அக்னீஸ்வரன் அக்னீஸ்வரன் அதாவது தமிழ்நாடு தேர்தல் களம் யார் யாரை நோக்கி இருக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபேக் மோடி எல்லாம் ஆட்சிக்கு முன்னால தான் இப்போ வந்து வெல்கம் மோடின்ற அளவில் திமுக இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை மத்திய அரசு மீது முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வைக்கிறார் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது சரிதானா இல்லை தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எடுத்த அரசியல் நிலைப்பாடு ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு நிர்வாகத்தில் வந்ததற்கு பிறகு அப்போதும் திரு எடப்பாடி பழனிசாமி நாட்டில் முதலமைச்சராக இருக்கிற போதும் இதே மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் அப்பையும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் இன்றைக்கும் முதலமைச்சர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்தவர் தானே அதன் அடிப்படையில் சொல்றாரு ஒன்னு அப்போ அன்னைக்கு வெல்கம் பேக் மூடி இப்போ மட்டும் ஏன் மாற்றிக்கிட்டீங்க எதிர்கட்சி ஆனது போய் ஏன் நீங்கள் கோபேக் மூடி சொன்னீங்க அது அரசியல் நிலைப்பாடுன்றாங்க ஆனால் இதே நிலைப்பாடு நீங்கள் சொத்து வரியை நூற்றம்பது சதவீதம் உயர்த்தினீங்களே உயர்த்துறதுக்கு யார் மேலே பழி போட்டீங்க மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போட்டீங்க மத்திய அரசாங்கத்தின் மீது பதினைந்தாவது நிதிக்குழு சொல்லிச்சு அதனால் நாங்கள் வந்து நூற்றம்பது சதவீதம் உயர்த்தினு சொன்னீங்க நான் கேட்குறேன் இந்த நாட்டில் கடன் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா ஏற்கனவே ஆட்சியில் இருந்தது தானே திமுக எண்பத்தி ஏழு என்ன சொன்னீங்க சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் தானே ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பழிய மாத்தி போட்டாங்க பாருங்க பதினைந்தாவது நிதிக்குழு சொல்லிச்சு அதனால நாங்க ஏத்திக்கிட்டோம் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நீங்க மறந்துருங்க அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு இப்போ அதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நீங்க ரெண்டு விஷயத்தை நீங்க பார்க்கணும் நண்பர் கோட்டீஸ்வரன் சொல்லும்போது போது சொன்னார் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் நின்று பேசினார் மத்திய அரசு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து அது கஷ்டப்படுதோ அல்லது ஊதாரித்தனமா இருக்குதோ அது வேற விஷயம் ஆனால் அவர் கஷ்டமா கஷ்டப்பட்டு கருமித்தனமா இருந்தா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணும் அப்பா கருமித்தனமா இருந்தா அம்மா வச்சிருக்கிற காசை எடுத்து செலவழிக்கும் அந்த மாதிரி திரு மோடி அவர்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை இவர்கள் வாங்க முடியாமல் மாநில மக்களினுடைய வரிப்பணத்தை உயர்த்துகிறார்கள் ஒருபுறத்தில் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி கடனை வாங்கி இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மறுபுறத்தில் நீங்க பணமே வரல அப்படின்னு மத்திய அரசு குற்றம் சாட்டுறாங்க நீங்கள் குற்றம் சாட்டுவது நியாயம்தான் நான் என்ன இல்லன்னு சொல்லல ஆனால் மத்திய அரசு நீங்க வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்துங்க எதுன்னு சொல்லலையே பதினெட்டு கடிதம் அனுப்பிச்சு ஆனா முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி

என முக கவசம் ஆனா கண்ணுக்கு கவசம் போடுகிறது பாரதிய ஜனதா அரசாங்கம் நான் கேட்பது ஒரு ஆய்வில் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஏழைகள் ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஆறு ரூபாய் தான் இந்தியாவில் செலவழிக்கிறார்கள் அதே நேரத்தில் ஏழைகள் அதுல ஏழைகள் கொஞ்சம் நடுத்தர கொஞ்சம் மேல இருப்பாங்கல்ல அவங்க அறுபத்தி ஏழு ரூபாய் செலவழிக்கிறார்கள் ஆனால் பணக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஒரு நாளைக்கு எழுநூறு ரூபாய் செலவழிக்கிறார்கள் இது ஜிஎஸ்டி வந்ததற்கு பிறகு நம்ம சார் வந்து நம்ம ஆச்சாரி சார் வந்து அழகா சொல்லிட்டாரு ஆனா மக்களுக்கு தான் ஆசீர்வாதமே கிடைக்க மாட்டேங்குது இவர் சொல்றாரு பிளானிங் கமிஷன் இல்ல பிச்சை எடுக்க வச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆனால் அன்றைக்கு பிளானிங் கமிஷன் திட்டக்குழு என்பது மாண்டேக் சிங் அலுவாலியா என்பது ஒரு பொருளாதாரத்துறை பேராசிரியராக இருந்தார் ஆனால் சுப்பிரமணியம் என்று சொல்லவர் ஒரு பெரிய உயரிய பொறுப்பில் இருந்தவர் என்ன சொல்லிட்டார் இப்போ நாற்பத்தஞ்சு சதவீதமா இருந்ததை நீங்க முப்பத்தி குறைங்க சொல்ல சொன்னார் யார சொல்றாரு நாட்டினுடைய பொறுப்பான பதவி பிரதமர் பதவி பிரதமரை குற்றம் சாட்டுகிறார் சொல்றதுல இருந்து ஒரே ஒரு கேள்விதான் மத்திய அரசு பணம் தரலன்றது ஒத்துக்கிறீங்க மாநில அரசுக்கு வேற வழி வரி போடுதுன்றத கொறை சொல்றீங்க லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது